வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய சொகுசு காருக்கு நுழைவு வரி கட்டுறது சம்பந்தமான விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி தான் நிறைய விவாதங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தலைவர் ரஜினி அவர்களையும் விஜய் அவர்களையும் சம்மந்தப்படுத்தி இந்த டேக்ஸ் இஷ்யூவில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல கொரோனா காலகட்டத்தில் தலைவர் ரஜினி அவர்களின் ராகவேந்திரா மண்டபம் வந்து மூடியே இருந்தது. ஸோ மூடி இருக்க மண்டபத்துக்கு எதுக்காக வரி கட்டணும் அப்படின்னு தலைவர் ரஜினி கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல மாநகராட்சியை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து இதுக்கு விளக்கம் வாங்குங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், அவங்க விளக்கம் சரியில்லைனா தான் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினி அவர்களை பயங்கரமான விமர்சனம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, தலைவர் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் எல்லா கட்சிக்காரங்களும் சரி ரஜினி ஹேட்டர்ஸும் சரி ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட இல்லாத காசா, வரி கட்ட முடியாதா, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் தான் வாங்கின சொகுசு காருக்கு நுழைவு வரியை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர்கள் வந்து ரியல் ஹீரோவாக இருக்கணும், ரியல் ஹீரோவாக இருக்கக்கூடாது, வரி அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயம் கட்ட வேண்டிய ஒன்று, அது நன்கொடை அல்ல நீங்கள் நினச்சா கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற வரி மூலமாக தான் எத்தனையோ குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கோர்ட்டில் நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஜட்ஜ் இப்படி பேசினதில் காண்டான விஜய் தரப்பு வந்து இப்போ மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. ஃபைன் போடணும்னா ஃபைன் மட்டும் போட வேண்டியதானே, எதுக்காக இப்படி அட்வைஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்ம பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் வந்து மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்து சில பேர் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தலைவர் ரஜினி அவர்களை கிண்டல் பண்ணவங்க தான் இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை குறித்து நம்ம ஆளுகள்லாம் அந்த பழைய விஷயங்களை தூசு தட்டி ரஜினிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்கும்போது பல பேர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பாக நம்ம பனிமலர் இருக்காங்க இல்லையா, பனிமலர் பன்னீர்செல்வம், ஸோ அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினி வரி விலக்கு கேட்டது தப்புன்னு நான் எங்கே சொல்லியிருக்கேன், கண்டதையும் தூக்கிட்டு சுற்றாதீங்க, நானே வெறித்தனமான ரஜினி ஃபேன் தான், கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினி அவர்களுடைய ஒரு ஸ்டில் கூட இவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லையும் பகிர்ந்திருக்காங்க. தலைவர் ரஜினியின் புகைப்படத்துடன் கூடிய மரணமாஸ் டிஷர்ட்டையும் பனிமலர் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிருக்காங்க. ஸோ நானும் வெறித்தனமான ரஜினி ஃபேன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவங்கள எதிர்ப்பாங்க, மற்றபடி நானும் வெறித்தனமான ரஜினி ஃபேன் தான் இவங்க சொல்லிக்குவாங்க. ஆனால் எல்லாருமே ரஜினி ஃபேன் தான், அந்த ரஜினி ஃபேன்லேருந்து யாருமே விடுபடவே முடியாது. அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து மறைத்துட்டு வாழ்வாங்க, அவ்வளோதான்.